আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আগিলতে তনদাকি আরশিনিল আচ্ছি শাইয়ম আল্লাহ সুবহানাহু ওয়া তাআলা আওনকে পুগলনাইতু। নাগোর আম எல்லோரும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு ஸ்தலம், தென்னிந்தியாவிலும் அல்ல இந்தியாவிலும் மட்டுமல்ல ஏன் உலகம் முழுவதும் புகழ் பெற்று வரும் ஓர் புனித ஸ்தலம்தான் நாகூர். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு பிறந்த ஓர் மகானின் சரித்திரம் இதோ. ஆனால் சுமார் 100 வருடத்திற்கு முன்பு ஒரு பெரியவர் மகானின் சந்தனம் பூசும் வைபவத்திற்கு வந்து கலந்து கொண்டு மகானின் அருளை பெற வேண்டி சன்னிதானம் செல்லும் நேலையதே. மண்ணை விட்டு மறைந்து வாழும் மகான்களும் வானவர்களும் அருள் வேண்டி நிற்பதை தன் ஞான கண்ணால் கண்டார். தவத்தால் ஞான பலத்தால் தன்னை விட அரும் பெரும் மகான்கள் நிற்கும் இடத்தில் தானும் நின்று பெரும் அருகதை இல்லை என்று நினைத்து சன்னிதானத்தின் தூர இருந்தே இந்த பாடலை பாடி சென்றார். அவர் பெயர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி சிம்மாசனாதிபர்கள் நஜரேந்தியே வந்து ஜெய ஜெய வெண்பர் கோடி ஜெய ஜெய வெண்பர் கோடி அக்கனருள் பெற்ற பெரியோர்கள் வழிமார்கள் அணியணியாய் நிற்பர் கோடி அஞ்ஞான வேறறு திட்ட மெஞ்ஞானிகள் அணைந்தருகில் நிற்பர் கோடி அணைந்தருகில்
மக்க நகராலும் முஹம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கூடி வசனித்து நிற்கவே கொழுவீற்றிருக்கும் மகிமை சொல்வாயுமுண்டோ தக்க பெரியோனருள் தங்கியே நிற்கின்ற தக்க பெரியோனருள் தங்கியே நிற்கின்ற தவராஜ செம்மேலுமே தய உமை தடையாலும் சர்க்குணம் குடிகொண்ட ஷாஹுல் ஹமீத் அரசரே ஷாஹுல் ஹமீத் அரசரே இப்படியாக கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் கூறும் ஒரே ஒரு பெயர் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத். இந்தியாவின் வடக்கே அயோத்திபுரி என்னும் வளமிக்க எல்லையில் மாணிக்கப்போர் அந்த ஊர்தான் பாதுஷா நாயகம் பிறந்த இடம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அழகிய வரலாற்றை எடுத்து காட்டி அற்புத ஒளியை வீசிக்கொண்டு இந்தியாவின் தென்கோடி கீழ்கடல் வளைந்த நாகூர் என்னும் பூமியில் தன் உடலை மறைத்து இளம் பருதியின் காலவரம்பு 68 ஆண்டுகள் வாழ்ந்து இன்றளவும் அவர்களின் பெயர்களை உச்சரித்து கொண்டிருக்கும் உலகத்தார் அனைவருக்கும் இறைவன் அந்த பாக்கியத்தை தந்தான், இனியும் தருவான், இனி வாழ்நாளெல்லாம் தந்து கொண்டே இருப்பான் எனும் நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அலையலையாய் மகானின் சன்னிதானத்தை தேடி வந்து கொண்டிருக்கும் ஜனங்களின் கூட்டம். அதுதான் அற்புத ஒளியினால் இன்றைக்கும் உலகை பரிசுத்தம் செய்து கொண்டு மறைந்து விளங்குகின்றது என்பதில் துளியளவும் ஐயமில்லை. முகலாய ஆட்சி தோன்றிய காலம் அயோத்தி மாவட்டத்தில் மாணிக்கப்பூர் என்ற நகரம் நிலவளம், நிதிவளம், கலைவளம் பெற்ற பூமி. அதில் சீர்வளம் பெற்ற ஒரு குடும்பம். நமது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றர்களும் அந்த நகரத்திலேயே நன்மதிப்பு பெற்றவர்களுமான சையத் ஹசன் குத்தூஸ் அவர்களும் அன்னவர் இல்லத்தரசி சையத் ஃபாத்திமா அவர்களும் அன்பும் பண்பும் கொண்டு வாழ்ந்து வந்தனர். பெரும் செல்வங்களும் பொருட்களும் இருந்திருந்தும் பிள்ளை பேர் இல்லை சில காலம். ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது நபி ஹிலூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற தூதுவர் கனவில் தோன்றி அப்புனித தாயின் கருவில் நல்லோர்களில் ஒருவர், அவுலியாக்களில் இறை நேசர் சிறந்தவர் உருவாகிறார், ஆண்டவனின் அருள் உங்களுக்கு பூர்ணமாக உண்டாயிருக்கிறது என்று சலாம் சொல்லி மறைந்தார். அன்னை ஃபாத்திமா திடுக்கிட்டு கண் விழித்து அடுத்து உறங்கிய தம் கணவரை எழுப்பி கனவை சொன்னார்கள். தந்தை மகிழ்ந்து தன் சிந்தனை அனைத்தையும் இறைவன் பால் செலுத்தி
மைந்தன் பிறக்கும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அன்னை கருத்தரித்த மூன்றாம் மாதம் தந்தை கடும் நோய் கண்டு வேதனை கொண்டார்கள். அன்னை விழிகளை குளமாக்கி வழி காணாது தவித்தார். வைத்தியர் கைவிட்ட அவ்வேளையில் அன்னையின் வயிற்றிலிருந்து ஒரு விந்தை குரல் கேட்டது. தந்தை குணம் பெறுவார், மனம் கலங்க வேண்டாம் என்றுதான் கேட்டது. பெருமையோ என்ற திகைப்பு மாறுவதற்கு முன் தன் கணவரின் உடல்நிலை மாறுவதை கண்டார். சில நாட்களில் தந்தை பூரண குணம் பெற்றார். ஆம், கருவில் இருக்கும் போதே நமது பாதுஷா நாயகம் தன் தந்தையின் நோயை குணமாக்கினார். அன்னை கருவுற்ற ஆறாம் மாதத்தில் ஓரிரவு இறை தூதர் ஹிலூர் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கனவில் தோன்றி, வயிற்றில் வளர்பவர் ஆண்டவனின் இறுதி குத்துபு, உயிர்களை காத்தருளும் கௌது பிள்ளை பிறந்ததும் அதற்கு அப்துல் காதிர் என்று பெயர் வைக்கும்படி சொல்லி மறைந்தார்கள். இக்கனவை கண்டடைந்து அன்னை இறுதி ஜாம வணக்கத்திற்காக கை கால் சுத்தம் ஒழு செய்வதற்கு கிணற்றறையில் நீர் எடுக்கும் பொழுது கயிற்றின் பிணைப்பு தளர்ந்து பாத்திரம் கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. நேரம் தவறி தொழுதுவிட்டால் தொழ முடியாதோ என்ற வருத்தம் நிறைந்த போது, நீர் நிறைந்த பாத்திரம் தாங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்று அசீரிய குரல் கேட்டு திரும்பினார்கள். பாத்திரம் நீர் நிரம்பி இருந்தது. அன்னை அகமகிழ்ந்து தன் அலுவலை முடித்து கொண்டு ஆண்டவனை தொழுதார். சுபஹானல்லாஹ். கருத்தரித்த ஏழாம் மாதம் அப்பகுதி எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மாடுகளும் மனிதர்களும் ஒரே இடத்தில் மாண்டுவிடும். அந்நாளில் மானியங்கள் பெற்ற செல்வந்தர்களே ஒரு தானியத்தை பார்க்கும் ஆவலில் இருந்தனர். நம் ஆண்டவர்களின் அன்னையும் பிதாவும் மூன்று நாள் பட்டினி. தவ வாழ்வில் சிறந்த அவர்கள் பசியை பொறுத்து இறைவணக்கம் செய்யும் பொழுது அன்னை பலமுறை கேட்ட தன் மைந்தனின் குரல் கேட்டார். களஞ்சியத்தை பார்க்கும்படியும் அதில் இருக்கும் சிறிதளவு தானியத்தை சமைத்தால் பெருமளவு உணவு கிடைக்கும் என்று சொல்ல கேட்டு களஞ்சியத்தை பார்க்க ஒரு பிடி தானியம் இருந்தது. அதை பெரும் பாத்திரத்தில் சமைக்கும் போது பல பேர் உண்ணும் அளவு உணவு பெருகியது. இவ்வற்புத நிகழ்ச்சியும் பல நாள் நடந்தது. பத்தாம் மாதம் துவக்கம், பிள்ளை பிறக்கும் போகும் நாளை அனைவரும் ஒருவித பயபக்தியுடன் எதிர்பார்த்திருந்தனர். ஹிஜிரி 910 ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 9 தேதி வியாழக்கிழமை பகல் வரையில் பிரசவத்தின் அறிகுறிகள் இல்லை. அன்றிரவு பேர் காலத்திற்குரிய சின்னங்கள் கண்டதால் அக்கம் பக்கத்தவரும் உற்றார் உறவினர்களும் கண்மூடாமல் காத்திருந்தனர். விடிவெள்ளி முளைக்கும் வேளை வெள்ளிக்கிழமை காலை ஹிஜிரி 910 வருஷம் ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 10 தேதி சூரிய உதயத்திற்கு முன் ஞான சூரியனாக அன்னைக்கு பிள்ளையாக அகங்களின் ஒளியாக நமது நாயகம் சுல்தானுல் அவுலியா குத்துபுல் அகுதாப் கௌசுல் இஸ்லாம் மீரான் சுல்தான் சையது அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் கஞ்ச ஷபாய் கஞ்ச பக்ஷ் வலியுல்லாஹு தாலானு அவர்கள் இந்த உலகில் பிறந்தார்கள். மண் வாழ மக்கள் வாழ அவர்களின் உள்ளங்களில் அன்பும் அறனும் வாழ உலகில் அவதரித்தும் விண்ணவரும் ஆன்மீக மன்னர்களும் நம் கண்ணுக்கு தெரியாத தெய்வ சேவர்களும் வந்து பிள்ளையை தரிசித்து விட்டு அன்னைக்கு சலாம் கூறி சென்றனர். உதய சூரியன் எட்டி பார்க்கும் வேளையில் இறை திரை தூதர் நபி இலியாஸ் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களும் நபி ஹிலூர் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களும் வந்து பிள்ளைக்கு அப்துல் காதிர் என்று பெயர் சூட்டினார்கள். பிறகு தந்தையும் அதே பெயர் சூட்டி மகிழ்ந்தார். நகரம் முழுவதும் திரண்டு வந்து தரிசித்தார்கள். அக்கூட்டத்தில் மகாதோர் நோய் கண்ட ஓர் மாதம் இருந்தால் நாயகம் அவர்களை பார்த்ததும் அவளது நோய் தீர்ந்துவிட்டது. சுபஹானல்லாஹ். சக்தி பெற்ற அக்குழந்தைக்கு அனைவரும் அன்று முதல் பக்தி செலுத்த துவங்கினர். 4 மாதங்கள் கடந்தன. நாள்தோறும் ஏதேனும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் அன்னை அவர்கள் பிள்ளையை தன் மடியில் வைத்து
அமுதூட்டி கொண்டிருக்கும் பொழுது வாயில் அருகே ஒரு யாசகர் வந்து, ஆண்டவனின் பெயரால் கேட்கிறேன், ஏழைக்கு ஏதேனும் தாருங்கள் என்று கெஞ்சினார். கேட்டவர்க்கு இல்லை என்று சொல்லி அறியாத அன்னை அந்த யாசகருக்கு கொடுக்க தன்னிடம் அப்போது ஏதும் இல்லையே என வருந்தும் பொழுது, நாயகத்தின் வாயிலிருந்து வடிந்து கொண்டிருந்த உமிழ்நீருடன் கலந்து அந்நாள் புழக்கத்தில் இருந்த பொற்காசு வெளிவந்தது. சுபஹானல்லாஹ். அன்னை மகிழ்ச்சி அடைந்து அந்த யாசகருக்கு கொடுத்தார். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் 15வது மாதம் நோன்பு வைக்கும் ரமலான் மாதம் வந்தது. வானத்தை மேகம் மறைத்திருந்ததால் பிறை தெரியவில்லை. அன்று பிறை பிறக்காது என்ற எண்ணத்தில் ஊர் மக்கள் இருந்தனர். தற்கால கணக்குப்படி இரவு 3 மணி இருக்கும். நோன்பு நோர்க்க உணவருந்தும் அவ்வேளையில் அன்னை பிள்ளைக்கு அமுதூட்டினார்கள். அதாவது நமது பாதுஷா நாயகத்திற்கு அமுதூட்டினார்கள். அதன்பின் அமுதூட்ட போகையில் பிள்ளை உண்ண மறுத்தது. சென்ற ஆண்டின் நோன்பு மாதத்திலும் நாயகம் அவர்கள் தம் 3 மாத பிரயாயத்திலேயே பாலுண்ணவில்லை. அதனால் நோன்பு மாதத்தின் முதல் பிறை இன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அன்னை நோன்பை ஏற்று ஊருக்கும் சொன்னார்கள். கணக்கற்ற அற்புத காட்சிகளை கண்கூடாக பார்த்து வாழும் மாணிக்கப்பூர் மக்கள் இன்றுதான் பிறை என்று அனைவருமே நோன்பு நோற்றனர். 4வது வயதின் துவக்கம் தாமாகவே தாய்ப்பாலை ஈராண்டிற்கு முன் மறந்து விட்டார்கள். தளிர் நடையும் தடையில்லா பேச்சும் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அன்னை அடுப்பில் பாத்திரம் வைத்து பால் காய்ச்சி கொண்டிருந்தார்கள். நாயகம் அவர்கள் தனக்கு பால் கொடுக்கும்படி கேட்டதும் அன்பு மகனின் வேண்டுகோளை உடனே நிறைவேற்ற அடுப்பில் இருப்பதையும் மறந்து பாத்திரத்தை தூக்கினார்கள். சட்டி சுட்டது, கை விட்டது, பாலும் கொட்டியது. தன் தவறை எண்ணி வருந்தும் போது நாயகம் அவர்கள் அவ்வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து ஆண்டவனின் திருநாமத்தை சொல்லி ஒரு குவளையால் மொண்டு கொடுக்கும்படி சொன்னார்கள். தாய் அப்படியே அடுப்பில் வைத்து பானையில் பால் பொங்கியது. தாயின் உள்ளத்திலும் மகிழ்வும் இறைவனின் பக்தியும் பொங்கியது. 4 திசைகளிலும் வாணிபம் செய்து பெரும் செல்வந்தராய் வாழ்ந்து வந்தார் ஷேக் அப்துர் ரஹ்மான் தஜ்ஜாரி என்பவர். மாணிக்கப்பூரில் மாளிகை போன்ற வீடும் ஏவலுக்கு ஆளும் கொண்டிருந்தார். கால மாறுதலால் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து வாழ்க்கையில் பலவித தொல்லைகளை அனுபவித்தார். வழிய வந்து அவரை வாழ்த்தியவர்களெல்லாம் அவர் அழைத்தாலும் ஏனென்று கேளாமல் ஒதுங்கி சென்றனர். இவரது தீன குரலுக்கு ஆண்டவன் செவி கொடுத்தான். புவியில் அவர் மீண்டும் புகழுடன் பெருந்தனமுடன் வாழ நினைத்தார். ஒரு நாள் இரவு அவரது கனவில் பெரியார் ஒருவர் வந்து, அவ்வூரிலுள்ள சையத் ஹசன் குத்தூஸ் அவர்களின் மைந்தர் சையத் அப்துல் காதிரி என்னும் பிள்ளையை தரிசித்தால் உங்கள் தரித்திரம் நீங்கும் என்று சொல்லி மறைந்தார். அடுத்த நாள் காலையில் அப்துல் ரஹ்மான் தம் தந்தையுடன் நாயகத்தின் இருப்பிடம் தேடி சென்றார். 4 ஆண்டுகளும் பூர்த்தியாகாத நாயகம் அவர்கள் தொட்டிலாடி கொண்டே தொலைவில் வருபவர்களை அறிமுகமானவரை போல் பெயர் சொல்லி அழைத்தார்கள். வந்தவர்கள் வியந்து சலாம் சொன்னதும் நாயகம் அவர்கள் வந்தவர்களின் வாழ்க்கை நிலையை சொல்லி, வாழ்வு வற்றும் பெருகும், சற்றும் கலங்க வேண்டாம், செல்வம் ஊற்று போல் இனி பெருகும், எப்போதும் முயற்சி நம்முடையது, முடிவு ஆண்டவனுடையது, சென்று வாருங்கள் என்று விடை கொடுத்து அனுப்பினார்கள். வந்தவர்கள் மகிழ்வோடு திரும்பினர். மகிழ்வோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். திருவாக்கும் வலித்தது, மறுவாழ்வும் வளர்ந்தது. நாவல் மரத்தடியில் ஒரு நாள் நாயகம் அவர்கள் நெல்லுக்காக ஒதுங்கியிருந்தார்கள். பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வேளையில் வெயிலெறிக்கும் அவ்வேளையில் வெள்ளையுடை அணிந்த முதியவர் ஒருவர் தோன்றினார். நாயகம் அவர்களின் பெயரையும் புகழையும் சொல்லி அவர்களது வாயில் முத்தமிட்டு உமிழ்நீரை செலுத்திவிட்டு, இன்று ஆண்டவன் உங்களுக்கு ஆன்மீக அறிவையும் அருளையும் தந்தான் என்று சொன்னார்கள். தாங்கள் யார் என்று நாயகம் கேட்க, நான் ஹிலுரு என்று சொல்லி மறைந்தார்கள். திருக்குர்ஆனை 5ஆம் வயதில் மனப்பாடம் செய்தார்கள்.
அரபிய மொழி இலக்கண இலக்கியங்களையும் அறிவு நூல்களையும் கற்று தேர்ந்தார்கள். மத கட்டுப்பாட்டிற்கும் மன கட்டுப்பாட்டிற்கும் அடங்கி நடந்தார்கள். 5 வேளை தொழுதார்கள். பகலில் விரதம் இருந்து இரவெல்லாம் விழித்திருந்து ஆண்டவனை வணங்கினார்கள். வயது ஏற ஏற அவர்களின் தொழுகையும் தூய்மையும் வளர்ந்து கொண்டே வந்தன. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு போய் சேருகிறோம், இந்த ஒரு கேள்வியில் தான் எல்லா தத்துவங்களும் அடங்கியிருக்கின்றன. இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்துவிட்டால் ஆண்டவன் யார் என்று தெரிந்துவிடும். அவன் யார் என்று தெரிந்துவிட்டால் நாம் பூமியில் மனிதராக பிறந்த பலன் கிடைத்துவிடும். கல்வி கடலாகவும் அறிவு களஞ்சியமாகவும் கற்றுக் கொடுக்க வேண்டியதே என்று கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை என்ற அளவுக்கு விளங்கிய நாயகம் அவர்கள் குரு உபதேசம் பெறுவது ஒன்றே மீதம் இருந்தது. ஒருவனிடம் நிலம் உண்டு, நீர் உண்டு, எருவுண்டு, ஆனால் விதைக்க விதை இல்லையே, எப்படி விளைச்சல் காண முடியாதோ அப்படியே உடல் உண்டு, உயிருண்டு, அறிவுண்டு, ஆனால் இறைவனை அறியும் ஞான மார்க்க குரு உபதேசம் மட்டும் இல்லை என்றால் பிறந்த பயனை அடைய முடியாது. மதம் உடல் வணக்கத்தையும் மன அடக்கத்தையுமே போதிக்க முடியும். புற தோற்றத்தின் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்தது மார்க்கம். குரு உபதேசம் அகத்தோற்றத்தின் நிலைமைகளை காண்பிக்க வல்லது. ஆண்டவனை நாம் கண்டு, நாம் காணும் பொருள்களிலும் அவனை கண்டு தனக்குள்ளும் அவனை தரிசிக்க உதவும் அவ்வித குரு போதனை பெற நாயகம் அவர்கள் நினைத்தார்கள். தம் எண்ணத்தை தன்னை பெற்றவர்களிடம் சொன்னார்கள். வானத்தில் பறப்பவர்களாக இருந்தாலும், தானத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும், நீர்மேல் நடந்து தணல் மேல் அமரக்கூடியவர்களாக இருந்தாலும், மாநிலத்தின் மனப்பொடிகளையும் மேகம் மொழியும் மலை துளிகளையும் சரிவர கணக்கு எடுக்க தெரிந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் தன்னையும் தன்னை படைத்தவனையும் அறியாது போனால் பிறவி பயனை அடைய முடியாது. ஆகையால் நான் குரு உபதேசம் பெற சர்க்குரு ஒருவரை தேடி போகிறேன் என்று நாயகம் அவர்கள் சொன்னதும் பெற்றோர்கள் மன வருத்தம் கொள்ளாமல் போய் வர உத்தரவாதம் தந்தார்கள். சர்க்குருகரில் ஒரு நற்குரு குவாலியரில் இருக்கலாம். அந்த ஊர் ஞானிகளும் தத்துவ மேதைகளும் யோகிகளும் நிறைந்த ஊர். ஆண்டவனின் மகான் ஒருவரை காண்பிப்பான் என்று சொல்லி அனுப்பினர். நாயகம் அவர்களின் வழித்துணைக்கு உதவியாலோ செலவுக்கு பொருளே இன்றி 1928 ஜமாத்துல்லாஹிர் மாதம் ஓர் திங்கக்கிழமை அன்று குருவை தேடி குவாலியரை நாடி புறப்பட்டார்கள். நாக்கு உலர்ந்துவிடும் வெயிலில் கால்கள் கொப்பளிக்க நாயகம் அவர்கள் குவாலியரை நோக்கி செல்லும் பொழுது பெரியார் ஒருவர் முன்னால் வந்தார். நாயகம் அவர்கள் சலாம் சொன்னதும் அப்பெரியாரும் பதில் சொல்லி போகுமிடம் விசாரித்தார்கள். நாயகம் அவர்கள் குருவை தேடி குவாலியர் போவதாக சொன்னதும் அவர்கள் மகிழ்ந்து ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். ஆகாயத்திலிருந்து ஒரு தட்டில் உணவும் ஒரு பாத்திரத்தில் நீரும் வந்தது. மகனே, ஆண்டவன் உங்களை தன் விருந்தாளியாகி ஆக்கியிருக்கிறான், உண்ணுங்கள் என்றதும் நாயகம் அவர்கள் ஆண்டவனின் திருநாமத்தை சொல்லி உண்டு இறைவனுக்கு நன்றி சொன்னார்கள். அப்பெரியார் நம் நாயகம் அவர்களின் பெயர் சொல்லி அழைத்து, நீர் அனைத்தையும் தெளிவாக கற்பீராக, எல்லா காரியங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பீராக, ஞான ஒளி படைத்தவர்களை கண்டால் அவர்களது விருப்பம் போல் நடந்து கொள்வீராக, ஏனெனில் நல்லவர்களின் நட்பை பெறுபவன் ஆண்டவனின் நட்பையும் பெறுகிறான், அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பவன் ஆண்டவனாலும் வெறுக்கப்படுகிறான் என்று சொல்லி இஸ்முல்லாயலம் என்னும் திருமந்திரத்தையும் போதித்தார்கள். மனித குல போதகரான நாயகம் அவர்களுக்கே போதித்த மாபெரும் மனிதரை யார் என்று வினவ, அவர்கள் நான் இலியாஸ் என்று சொல்லி மறைந்தார்கள். அவர்கள் மறைந்ததும் நாயகம் அவர்களின் சிந்தை வசப்பட்டது. மாயை என்னும் மன ஊசலாட்டம் மறைந்து ஞானம் என்ற அமுத பாத்திரத்தை படுத்தும் பாத்திரமாக அவர்களின் உள்ளம் அமைந்தது.
பழுங்கி போல் அமைந்திட்ட அவர்களின் மனதில் மாநிலத்தின் நடப்பெல்லாம் தெரியும் அளவுக்கு இருந்தது. இலியாஸ் நபியின் தரிசனம் பெற்ற பின் குவாலியரை நோக்கி நடந்தார்கள். அப்போது முயனுத்தீன் என்பவர் வழித்துணைக்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் பிற்காலத்தில் நாயகம் அவர்களின் அற்புதங்களை பார்த்தவர்கள். நாயகம் அவர்கள் அவரையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். நாட்புறமும் காடும் பகலும் இரவும் போலிருக்கும் நாயகம் அவர்கள் முயனுத்தீன் வழித்துணையுடன் திருவடி நோக குவாலியரை நோக்கி போகையில் பல புலிகளின் உருமல் கேட்டது. முயனுத்தீன் சற்று கலங்கினார். நாயகம் அவர்கள் முன்னோக்கி போகையில் பல புலிகள் வழியில் தலைவணங்கி நின்றன. அனைத்திற்கும் முதலில் தலைவனை போல் நின்ற வேங்கை வாய் திறந்து பேசியது. தாங்கள் இங்கிருக்கும் வேங்கைகளில் எதன் மீது வேண்டுமானாலும் ஏறிக்கொண்டு தாங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லலாம் என்று சொன்னதும் நாயகம் அவர்கள் அதன் வேண்டுகோளை ஏற்க மறுத்து வேங்கைகளை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். வியப்புற்று நின்ற முயனுத்தீனிடம், ஆண்டவனுக்கு எவன் பயப்படுகிறானோ அவனுக்கு எல்லா படைப்புகளும் பயப்படும் என்று நாயக வாக்கியம் கூறுகிறதென்று சொல்லிவிட்டு அடர்ந்த காடுகளையும் நீண்டு உயர்ந்த மலைகளையும் கடந்து குவாலியரை நோக்கி போனார்கள். நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. நாயகம் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒளி நுழைய காடு புள்ளினங்களும் விலங்கிலங்கிலும் கிளப்பும் ஒளியை தவிர திடீரென மனித குரலும் கேட்டது. நாயகம் அவர்கள் பார்த்தபோது நான்கு திருடர்கள் வாளேந்தி நின்று இருப்பதே, கொடுக்கிறாயா அல்லது வெட்டி வீழ்த்தவா என்று முழங்கினர். உடுத்தியிருக்கும் உடையை தவிர தங்களிடம் வேறெதுவும் இல்லை என்று நாயகம் அவர்கள் நயத்தை சொல்லியதை ஏற்காமல், உடையை கலற்றி கொடு, இல்லை உயிரை எடுத்து விடுவோம் என்று மிரட்டினர். நாயகம் அவர்கள் மறுக்கவே ஓங்கி வெட்டினர். நாயகம் அவர்களின் மேல் வெட்டிய வெட்டெல்லாம் திருடர்களின் மீதே பட்டு அங்கங்கே வீழ்ந்தனர். செடி கொடிக்குள் மறைந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்த திருடர் கூட்டம் படைப்போல் திரண்டு வந்து நாயகம் அவர்களை தாக்கியது. அனைவரும் வெட்டுண்டு இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து துடிதுடித்து அலறினர். இவர்களின் அலறல் சிறிது தூரத்தில் இருந்து திருடர்களின் குடும்பங்களுக்கு கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி அவர்கள் கூட்டமாக வந்து அக்கோர காட்சியை கண்டனர். உயிரும் போகாமல் உடல் வேதனையும் தாங்காமல் புலம்பும் திருடர்களின் வாயிலாக நடந்ததை தெரிந்து அங்கிருந்த நாயகம் அவர்களிடம் திருடர்களின் குடும்பம் மண்டியிட்டு நடந்துவிட்ட தவறுக்கு மன்னிப்பு வேண்டினர். துன்பம் தந்தவருக்கு இன்பம் அளிக்கும் நாயகம் அவர்கள் இறைவனிடம் மன்றாடினார்கள். பார்ப்பவர் வியப்புறும் மண்ணும் அவரவரின் வெற்றுண்ட உறுப்புகள் உடலோடு சேர்ந்தன. உடலில் காயமின்றி எழுந்து நாயகம் அவர்களின் பாதம் பணிந்தனர். திருடர்களை திருத்தி நல்லுபதேசம் செய்து இஸ்லாத்தின் நேர்வழிகளையும் உண்மைகளையும் சொல்லி வாழும் வழிகளையும் வணங்கும் முறைகளையும் கற்றுத்தந்தார்கள். திருந்திய திருடர்களின் விருந்தினராய் சில நாள் தங்கிவிட்டு குவாலியருக்கு சென்றனர். கெட்டவன் திருந்தினால் அவனை விட நல்லவன் இல்லை என்ற மூதுரைக்கு ஒப்ப அத்திருந்திய மக்கள் வாழ்ந்தார்கள். நாயகம் அவர்கள் நடந்திருப்பார்கள், நடந்து கொண்டே இருந்தார்கள். முயனுத்தீனும் நடந்தார். பஸ்தாம் என்ற பட்டினத்தை ஒட்டி ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது கதிரவன் மறையும் நேரம். நோன்பு நோட்டிருந்த இவர்களிடம் உண்ண ஏதுமில்லை. நோன்பு திறக்க ஆண்டவனை பிரார்த்தித்தார்கள். இரு ரொட்டிகளும் இரு ஜாடி தண்ணீரும் ஆகாயத்திலிருந்து இறங்கின. அதை புசித்து பசியாறிய பின் இருவரும் இரவு முழுவதும் இறை வணக்கத்தில் இருந்தனர். அடுத்த நாள் காலை தொழுகைக்கு பின் நகரை அடைய நினைக்கும் போது நதியில் வெள்ளை கரம் புரண்டு ஓடியது. நாயகம் அவர்கள் ஓர் ஆளிலேயே கிள்ளி போட்டார்கள். அவ்விலை ஒரு தெப்பமானதும் இருவரும் ஏறி கொண்டார்கள். தெப்பம் வலிக்கப்படாமலும் திசை தப்பாமலும் அக்கரையை நோக்கி செல்லும் போது திடீரென்று சூறாவளி ஏற்பட்டது. கடலை போல் அந்நதி கொந்தளிக்க தொடங்கியது. புயலின் வேகமும் வெள்ளத்தின் பெருக்கமும் சேர்ந்து தெப்பத்தை கவிழ்த்து விடுமோ என்ற நிலை வந்ததும் எஜமானவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். வெள்ளம் அடங்கி புயல் நின்று தெப்பமும் முன்போல் அக்கறை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நாயகம் அவர்கள் உச்சி நேரத்தில் கரையை சேர்ந்தார்கள். பகல் வேளை தொழுகை முடித்துவிட்டு அமர்ந்து ஓதி கொண்டிருக்கும் போது
சிலர் வந்து சலாம் உரைத்து இந்த பஸ்தாம் நகரில் ஷேக் நஜீமுதீன் என்று பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தலையில் இரு கொம்புகள் முளைத்து தலையை உள்ளே எடுக்க முடியாமல் அவதிப்படுகிறார். அவரை காரணம் கேட்டதற்கு சொல்ல மறுத்து தங்களின் இருப்பிடம் சொல்லி தங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொன்னார்கள். நாயகம் அவர்கள் மெல்ல சிரித்துவிட்டு நஜீமுதீனின் ரகசியம் தெரிந்தும் வெளிக்கு காண்பித்துக் கொள்ளாமல் நஜீமுதீனிடம் சென்றார்கள். நஜீமுதீனின் இல்லத்திற்கு செல்லும் போது ஒரு பெரும் கூட்டம் நின்று வேதனைப்பட்டு கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் சிலர் கேலி செய்து கொண்டும் இருந்தனர். நாயகம் அவர்கள் வந்ததை திரும்பியும் பார்க்க சக்தியற்றவராக, எஜமானே என்னை மன்னிப்பீர்களாக, தாங்கள் தெப்பத்தில் வரும்போது தங்களை சோதிக்க எண்ணி புயலை ஏவிவிட்டேன், தாங்களோ ஆன்மீகம் சக்தியால் புயலை அடக்கிவிட்டீர்கள் என்று சொன்னதும் நாயகம் அவர்கள் தம் வலது கையால் அவரது தலையை தடவியதும் கொம்பு மறைந்தது. அங்குள்ளவர்களின் இதயங்களில் உறைந்திருந்த பக்தி பெருகிற்று. நஜீமுத்தீனின் வேண்டுகோளின்படி நாயகம் அவர்கள் அவர் இல்லத்தில் இருந்துவிட்டு அந்நகரில் உள்ள தொழுகை பள்ளிக்கு சென்று விட்டார்கள். நாயகம் அவர்கள் தம் குரு யாரென அறியும் வரையில் பால் மண்டபத்திலேயே இருந்து தவமிருந்தார்கள். ஒரு நாள் உதய காலத்திற்கு முன் ஷாவுல் ஹமீதே என்று அழைக்கப்படும் அசரீதி குரல் கேட்டார்கள். அப்பெயருக்கு புகழுடைய அரசர் என்று பொருள். அத்துடன் முஹம்மது கௌது அவர்களிடம் சென்று குரு உபதேசம் பெறும்படியும் ஆண்டவன் கட்டளையிட்டான். ஹிலுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி சலாமும் வாழ்த்தும் கூறிவிட்டு மறைந்தார்கள். தாம் எண்ணியதை ஆண்டவன் நிறைவேற்றினான் என்ற திருப்தியில் நாயகம் அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறி குவாலியர் நகருக்குள் நுழைந்தார்கள். உதய காலத்திற்கு முன் குருநாதர் முஹம்மது கௌது அவர்கள் தம் மாணவர்களுடன் காலை வணக்கத்தில் இருக்கும்போது நாயகம் அவர்கள் குருவை தேடி வரும் செய்தியை ஆண்டவன் குரு அவர்களுக்கு அறிவித்துவிட்டான். அதனால் அவர்கள் தம் மாணவர்களுடன் பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்று வீதி வழியே வந்து கொண்டிருந்த நாயகம் அவர்களை வரவேற்று தன்னிலம் அழைத்து வந்து குரு உபதேசம் செய்து தம் மாணவர்களில் மேம்பட்டவராக மதித்து தம் இல்லத்திலேயே விருந்தினராக வைத்து கொண்டார்கள். நாயகம் அவர்களிருந்த மொயினுத்தீன் அங்கேயே இருந்ததுடன் நாயகம் அவர்களுக்கு துணையாகவும் இருந்தார். நாயகம் அவர்களது பணிவிடைக்கென நியமிக்கப்பட்டிருந்த பெண்கள் இருவர். ஒரு நாள் நாயகம் அவர்கள் திருவேதம் ஓதிக் கொண்டிருந்தார்கள். அப்பெண் இருவரும் நாயகம் அவர்களிடம் எதை பற்றியோ வாதம் செய்வதை மொயினுத்தீன் பார்த்தார். தெளிவாக கேட்கவில்லை. அவ்விருவரும் நாயகம் அருகே செல்வதும் பிறகு வெளியேறி எங்கோ சென்று விட்டு திரும்பி வருவதுமாக இருந்தனர். மறுபடியும் உள்ளே சென்றதும் ஏதோ பேசுவது தெரிந்தது. திடீரென்று அவர்கள் பிரமித்து பித்து பிடித்தவர்களைப் போல் ஓடத் தொடங்கினர். மொயினுத்தீன் நிறுத்தி கேட்டார், எங்கள் எஜமானி குரு முஹம்மது கௌது அவர்களின் மனைவி தம் மகளை நாயகம் அவர்களுக்கு மனமுடிக்க விரும்பி ஒப்புதல் கேட்டு வர அனுப்பினார்கள். நாங்கள் பலமுறை கேட்டும் நாயகம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இறுதியாக வற்புறுத்தினோம். அவர்கள் தனக்குரியவள் இங்கில்லை, மறு உலகில் இருக்கிறார் என்று தம் விழா பக்கம் காண்பித்தார்கள். நாங்கள் பார்த்தோம். இனம் காண முடியாத ஓர் இடம், உவமை சொல்ல முடியாத அழகு, வண்ணத்தால் எழுத முடியாத வனப்பு, காண முடியாத வதனம். அதை பார்த்தே கண்கூசி மனம் தடுமாறி செல்கிறோம். எங்கள் எஜமானியிடம் நடந்ததை சொல்ல என்று மறைந்தனர். அற்பொழிவு கொண்ட நாயகம் அவர்களிடம் என்னென்ன அற்புதங்கள் மறைந்து கிடைக்கின்றனவோ என்ற வியப்பில் மொயினுத்தீன் அவர்கள் தம் கர்மத்தில் ஆழ்ந்தார். 404 மாணவர்கள் குரு அவர்களிடம் இருந்தார்கள். அவர்களில் 400 பேர்கள் திருடர்களாய் வாழ்ந்து திரிந்தி தம் தீய செயல்களுக்காக வருந்தி இறைவனை வணங்கி நல்வழி பெற்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவரைப் போல் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். கடலுக்கு கரை இருந்தாலும் கல்விக்கு கரை இல்லை என்ற ரீதியில் பல நூல்களை படித்தும் தம் குருவிடம் ஞான உபதேசங்களை பெற்றும் வந்தார்கள்.
உலகிலுள்ள உயிரனைத்தும் நாயகம் அவர்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருந்தது. அவர்கள் தம் குருவுக்கு சேவை செய்தார்கள். ஞான மார்க்கத்தை உபதேசிக்க பல வழிகள் உண்டு. முதன் முதலில் நாயகம் அவர்களுக்கு குரு இரண்டு வழிகளை சொல்லிக் கொடுத்து அவற்றை மற்றவர்க்கு உபதேசிக்கும் அதிகாரமும் வழங்கினார்கள். பிறகு 14 வழிகளையும் சொல்லிக் கொடுத்து அவற்றை மற்றவர்க்கு சொல்லிக் கொடுக்கும் அதிகாரத்தையும் வழங்கினார்கள். இறைவனின் இறுதி தூதரும் இஸ்லாத்தின் பரிபூர்ணமான முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இந்த குரு உபதேசம் இருந்து வருகிறது. கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் பயன்படுத்துவது போல மக்களுக்கு இந்த குரு உபதேசமே பேரொருளின் கரையை சேர்க்க பயன்படும். உலகங்கள் 7, அவற்றை விஞ்ஞான முறையில் ஆராய்வது அனைவருக்கும் தெரியும். அங்குள்ள அதிசயங்களை தூர திரட்டி கண்ணாடி மூலம் பார்ப்பவர்களும் வானவெளி கப்பலில் சென்று படம் பிடித்து வந்தவர்களும் உண்டு. ஆனால் சக்தி மனோசக்தி பெற்றவன் எவ்வுலகையும் பார்க்கலாம். நாயகம் அவர்கள் ஆண்டவனின் அருள் பெற்றவர்களாக இருந்தும் வணக்க முறைகளையோ மத விதிகளையோ சிறிதும் தவறாமல் சிறு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்தார்கள். அவர்களை நெருங்கி பழகிய மைனுத்தீனிடம் ஞானக்கண் கொண்டு பார்த்தவற்றையும் இனி நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளையும் சொல்லுவார்கள். உலகில் தோன்றி மறைந்த பல பெரியார்களை நாயகம் அவர்கள் ஞான கண் கொண்டு பார்த்து ஞான சக்தி கொண்டு பேசியதையும் சொல்லியிருக்கிறார்கள். நாயகம் அவர்கள் 10 காலம் தம் குருவிடம் தங்கி சேவை செய்தார்கள். ஒரு நாள் திருமண பேச்சு வந்தது. விதிப்படி உமக்கு மகன் ஒருவன் உண்டு, அதற்கு என்ன செய்வீர் என்று கேட்டதற்கு நாயகம் அவர்கள் நபி ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களின் தாயை பற்றி சொல்லியிருப்பதை ஆதாரமாக காட்டி அன்னை மரியம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு எப்படி கணவரின்றி பிள்ளை உதித்ததோ அப்படியே எனக்கு மனைவி இன்றி பிள்ளை உண்டாகும் என்றார்கள். தவஞான சீலரும் இறை அருள் பெற்ற நாயகம் அவர்கள் சொல்லுவதில் உண்மை இருக்கும் என்று மறுவார்த்தை யாரும் பேசவில்லை. நாயகம் அவர்கள் தம் பெற்றோர்களை பிரிந்து 18 காலமாகிவிட்டது. தம் தாய் தந்தையை காண செல்ல விரும்பினார்கள். குரு அவர்கள் செல்ல அனுமதி தந்தவுடன் மாணவர்கள் 404 தலைவராக்கி அவர்கள் உமது சொல்லுக்கு சிரம் சாய்ப்பார்கள் என்று சொல்லி அவர்களை உடனழைத்து செல்ல கட்டளையிட்டார்கள். குருவின் ஆசையை சிரமேற்கொண்டு மாணவர்கள் 404 காடு மலை கடந்து மாணிக்க போர் சேர்ந்து தம் பெற்றோரை கண்டு பணித்தார்கள். பல்லாண்டு காலம் கழித்து வரும் மைந்தனை கண்டு கழித்து அவர்களுடன் வந்த சீடர்களுக்கு உண்ணவும் இருக்கவும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் தந்தை சையத் ஹசன் குத்தூஸ் அவர்கள். 4 வரையில் நாயகம் அவர்கள் சொந்த ஊரில் தங்கி தம்முடைய சீடர்களுக்கு நற்போதனை புரிந்தார்கள். நாயகம் அவர்களின் தந்தை தந்திருந்த தனி இடத்தில் 404 பேர்களும் இருந்தார்கள். நாயகம் அவர்கள் அவர்களுடன் இருந்த சீடர்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட 4 வகை இலக்கணங்களையும் போதித்து தவ வாழ்க்கை ஏற்கும் பக்குவ நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அனைவரும் மாயை வென்றவர்களாகவும் ஆசைகளை அழித்தவர்களாக பற்றை துறந்தவர்களாக மாறினார்கள். அந்த யோகிகள் ஞான உபதேசம் புரிந்து மெஞ்ஞானம் தேடும் மார்க்க பிரிவுகளுக்கு ஒப்ப நடைமுறை தரித்தவர்கள். சிலருக்கு பச்சை, சிலர் சிவப்பு வெள்ளையுடை, சிலருக்கு சிலர் பஞ்சு வைத்து தைத்து பெரும் போர்வை போர்த்தியிருந்தனர். கம்பளி அணிந்தவர்களும் உண்டு. ஒரு பாடசாலையை அடைய மாணவர்கள் பலர் பல உடை தரித்து பல வழிகளில் வருவதை போல் ஆண்டவனின் சன்னிதானத்தை அடைய பல உடை தரித்து பலவித வணக்க முறைகளையும் கடைபிடித்தார்கள். தம் மாணவர்களுடன் நாயகம் அவர்கள் பெரும்பாலும் நாட்களை கழித்து வந்ததால் தம் வீட்டில் நடப்பவை தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் வீட்டிற்கு வந்தபோது வாயிலில் பந்தல் போட்டு இருப்பதையும் நல்லுணவு சமைக்கப்படுவதையும் விருந்தினர்கள் உள்ளுக்கும் வெளியுமாக நடந்து கொண்டிருப்பதையும் கண்டார்கள். தாயிடம் சென்று வினவிய போது, மகனே, உனக்கு திருமணம் செய்விக்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன், அதனால்தான் வாயிலில் பந்தல், வருவோர்க்கு விருந்து என்று சொன்னதும் நாயகம் அவர்கள் ஒரு பெருமூச்சு விட்டு
தான் உலக இச்சைகளை துறந்தவன். என் உள்ளமும் உயிரும் ஆண்டவனையே நாடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு மனச்சடங்கு வேண்டாம் என்று பணிவுடன் சொல்லிவிட்டு வெளியே வந்து அலங்கார பந்தலை பார்த்தார்கள். பந்தல் மட்டும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. தாய் தந்தை தம் தவறுக்கு வருந்தினர், மற்றவர் வியந்தனர். நாயகம் அவர்கள் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்து பஞ்சாப் மாகாணத்தை அடைந்தார்கள். வரும் வழியில் திருடர்களால் கொல்லப்பட்ட இருவரின் உயிரை மீட்டு கொடுத்தார்கள். உயிர் தரப்பட்டவர்களை தன்னுடன் பாதுகாத்து லாகூருக்கு அழைத்து சென்றார்கள். லாகூர் நகரின் நகர அதிகாரி ஹலரத் நூருதீன் முஃப்தி என்பவர் நாயகம் அவர்கள் லாகூர் பள்ளியில் தம் மாணவர்களுடன் இருக்கும்போது நூருதீன் தனியன்பு சேவை செய்ய வந்தார். சில நாள் நாயகம் அவர்களுக்கு அன்பு பணி செய்த பின் ஒரு நாள் தமக்கு ஆண்டவன் சகல பாக்கியங்களை வழங்கியிருந்தும் சந்தான பாக்கியத்தை மட்டும் தரவில்லை என்று சொல்லி அழுதார். தம் குறை தீர ஒரு வழி செய்யும்படி வேண்டினார். அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நாயகம் அவர்கள் அவருக்கு அபயம் அளித்தார்கள். அவரும் அவரது மனைவி ஜொஹரா பீவியும் அபுபக்கர் சித்திக் அவர்களின் குலவழி தோன்றர்கள் தெரிந்து கொண்டு அவர் மனைவியை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து வருவதுடன் வெற்றிலை பாக்கும் கொண்டு வர சொன்னார்கள். நூருதீன் தம் மனைவியையும் அம்மாதுவின் தங்கையையும் திரையிட்ட பல்லக்கில் அழைத்து வந்தார். நாயகம் அவர்கள் திரைக்கு அப்பால் இருந்து வெற்றிலையை மென்று நூருதீன் கையில் கொடுத்து அதை அவர் மனைவிக்கு கொடுக்க சொன்னார்கள். அதன் பின், நண்பரே, இந்த வெற்றிலையின் உதவியால் தங்கள் மனைவி கருத்தரிப்பாள். அந்த முதல் குழந்தை என் குழந்தை, அதற்கு என் தமையின் பெயரான முஹம்மது யூசுப் என்று பெயர் சூட்டுங்கள். அக்குழந்தைக்கு பின் உங்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் இரு பெண் குழந்தைகளும் பிறக்கும். முதல் பிள்ளை பிறந்து அறிவு சுடராக வளரும். அதன் ஏழாம் வயதில் தன் தந்தையை பற்றி கேட்கும். அந்த சமயத்தில் ஆண்டவனின் எண்ணப்படி நான் மக்காவில் இருப்பேன். இந்த பல் துளக்கும் மிஸ்வா குச்சியை அடையாளமாக கொடுங்கள். அக்குழந்தை என்னிடம் தனியாக எந்தவித ஆபத்துமின்றி வந்து சேர்ந்துவிடும் என்று சொல்லி பல் துளக்கும் குச்சியை கொடுத்தார்கள். நூருதீனின் மனைவி தன் இல்லம் சென்றார்கள். 40 நாள் நோன்பு நோற்று தனித்திருக்கும்படி நூருதீனிடம் சொன்னார்கள். அவர் அப்படியே இருந்து தம் வீடு சென்ற போது தம் மனைவி கருவுற்றிருக்கும் அடையாளம் தெரிவதை கண்டு வியந்தார். நாயகம் அவர்கள் லாகூரை விட்டு பிரிந்தார்கள். ஹிஜிரி 1959 ரஜபு மாதம் 12 நாயகம் அவர்களின் அருளால் ஜொஹரா பீபி அவர்கள் சையீத் முகமது யூசுப் சாஹிப் அவர்களை பெற்றெடுத்தார்கள். அதன் பின் நூருதீனுக்கு 3 ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுக்கு மொயினுதீன், ஹசன், பஹருதீன் என்று பெயரிட்டார். பெண் பிள்ளைகளும் பிறந்தனர். நட்சத்திரங்கள் நடுவே சந்திரன் ஒளி வீசுவது போல் முகமது யூசுப் அவர்கள் அறிவொளியாய் திகழ்ந்தார்கள். ஹலர் சையது ஷாவுல் ஹமீத் ஆண்டவர்கள் தம் மகனை இறைவனை நாட்டப்படி உண்டாக்கியதை சில அறிவியலிகள் அசாத்தியமானது என்று எண்ணுகிறார்கள். இறைமறை கூறுகிறது, அலா இன்ன அவுலியா இல்லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஜனூன். சந்தேகமில்லாமல் இறைநேசர்கள் பயம் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்கள். 4 துறைமுகங்கள் அந்நாளில் மேற்கு கடற்கரையில் பிரசித்தன. நாயகம் அவர்கள் குடகு நாட்டு பகுதியில் வந்திருந்தார்கள். தம் மாணவர்களுடன் அஜ்மீர் போய் அங்கு அடக்கமாகியிருக்கும் ஹஜரத் ஹாஜா முஹிதீன் திஸ்தி அத்தாய ரசூல் ஹிந்தல் வலி ரலியுல்லாஹு தாலான் அவர்களை தரிசித்துவிட்டு குவாலியர் வந்து தம் ஞான குருவான முஹம்மது கவுது அவர்களையும் தரிசித்துவிட்டு மக்காவுக்கு செல்ல அனுமதியும் ஆசியும் பெற்று மேற்கு கடற்கரை துறைமுகம் வந்து மறைக்களம் ஏறினார்கள். இந்த கடற்கரை மங்களூராகவோ கோழிக்கோடாகவோ இருக்க வேண்டும். அக்கால மரக்கள சொந்தக்காரர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள். அதனால்தான் அவர்களுக்கு மரக்கராயர்கள் என்று பட்டமுண்டு. அச்சொல்லே மரைக்காயர் என்று திருந்தியது. மாலுமி என்னும் கப்பலோட்டிகளும் முஸ்லீம்களாக இருந்தார்கள்.
இன்னும் மாலுமி என்ற பிரிவு முஸ்லிம்களில், அதுவும் தென்பகுதியில் மட்டுமுண்டு. நாயகம் அவர்கள் கப்பலில் செல்லும் போது இன்னும் சில மணி நேரத்தில் கடற்கொள்ளையர்கள் வருவார்கள் என்று எச்சரித்தார்கள். கப்பல் தலைவர்கள் சேர்ந்து ஒரு தந்திரம் செய்தார்கள். ஏற்கனவே கப்பல் கொள்ளையடிக்கப்பட்டதைப் போல் பாய்மரங்களை இறக்கியும் கப்பலில் உள்ள பொருட்களை உடைத்தும் பாய்களை கிழித்தும் வைத்தார்கள். கொள்ளைக்காரர்கள் வந்து பார்த்து இந்த கப்பலில் ஒன்றும் கிடைக்காது என்று போய்விட்டனர். பல நாள் சென்று நாயகம் அவர்கள் தம் மாணவர்களுடன் அரபியாவை அடைந்து ஜித்தா துறைமுகத்தில் இறங்கி 3 நாட்கள் நடந்து மக்காவை அடைந்தார்கள். மார்க்க கட்டளைப்படி ஹஜ்ஜி செய்தார்கள். தைக்காத புதிய வெண்ணுடை தரித்து ஹஜ்ஜி செய்துள்ள சகல விதிகளையும் கடைபிடித்து தம் மாணவ குழுவுடன் மதினாவுக்கு சென்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரிசனம் செய்தார்கள். உலக மாதாவான திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவி ஹதிஜா நாயகியின் தரிசனமும் நபி அவர்களின் திருச்செல்வி ஃபாத்திமா நாயகியின் தரிசனமும் பெற்று இன்னும் மார்க்க பெரியார்கள் பலரின் தரிசனமும் பெற்று பின் மக்காவை திரும்பவும் அடைந்தார்கள். ஹஜ்ஜின் விதிகளை கடைபிடிக்கும் காலத்தில் ஒருவர் எப்படி ஒழுங்குடனும் நோன்பு வணக்கத்துடனும் இருக்க வேண்டுமோ அப்படியே பல கடுமையான விதிகளை கடைபிடித்து நாயகம் அவர்கள் மக்காவில் சில வருடங்கள் இருந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவனது திருவாக்கை கேட்டு அவனின் அருளை பெற்றார்கள். நாணயம் இது நாட்டுக்கு நாடு மாறும். நாயகம் அவர்கள் நாடு சுற்றும் போது தங்களின் 404 மாணவர்களையும் எப்படி காத்தார்கள் என்பதே ஒரு பெரும் விந்தை. அவர்கள் மக்காவில் தொடர்ந்து சில வருடங்கள் இருந்தார்கள். அவர்களின் மாணவர்களுள் முஹம்மது ஹசன் என்பவர் முக்கியமானவர். காலையில் வந்து நிற்பார். நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கும் தொழுகை விரிப்பின் கீழ் கைவிட்டு அன்றைய செலவுக்கு தேவையான நாணயங்களை அவரது கையில் கொடுப்பார்கள். அவர்கள் பணம் எடுக்கும் பொக்கிஷம் எங்கிருக்கிறது என்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மக்காவில் நாயகம் அவர்களுக்கு அப்துல்லா என்ற வணிகர் மிகவும் சேவை செய்து வந்தார்கள். அவர் மகன் அப்துல் அஜீஸ் என்பவர் ஒரு மரக்கலத்தில் பொருட்களை ஏற்றி சென்று பல நாட்களாகியும் திரும்பவில்லை. அவருடன் சிக்கந்தரியா சென்ற பல வணிகர்கள் திரும்பிவிட்டனர். மகனது செய்தி தெரியாத அப்துல்லா நாயகம் அவர்களிடம் முறையிட நாயகம் அவர்கள் நாளை வருவார் என்று சொன்னார்கள். அப்படியே அப்துல்லாவின் மகன் புயலில் அடிபட்டும் சேதமின்றி வந்தார். அவர் தம் மகனை அழைத்து வந்து ஒரு பெரும் பொன் முடிப்பை நாயகத்திற்கு காணிக்கையாக கொடுத்தார். அவரின் மகனுக்கு ஆசி கூறி அப்பொற்காசுகளை தானம் செய்துவிட்டார்கள். அப்துல்லா தன் மகன் வந்த கப்பலையும் அதிலுள்ள சரக்குகளையும் நாயகம் அவர்களின் பேரில் சாசனம் எழுதி அப்பத்திரத்தை நாயகத்திடம் நீட்டி பெற்றுக்கொள்ள வேண்டினார். நாயகம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட உடனே அங்கு தனது கப்பலை இழுத்து வணிகத்துறையில் கட்டப்பட்டதும் ஒருவர் வந்து நின்று யாசகம் கேட்டார். பொற்காசு பெற மறுத்தார். அந்த சாசனத்தையே கொடுத்து போய் நேர்வழியில் பிழைத்துக்கொள் என்று பல ஆயிரம் பெருமான அம்மரக்கலத்தை தானம் செய்துவிட்டார்கள். நாயகம் அவர்கள் 7 முறை ஹஜ்ஜும் பல முறை உம்ராக்களும் செய்தார்கள். நாம் ஒவ்வொருவரும் தந்தை வழியிலிருந்து பிறக்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன் தந்தையிடம் எதுவாக இருந்தோம், அவரிடம் என்னவாக இருந்தோம், செயலனத்தின் மூலம் எண்ணம் ஆண்டவனிடம் சதா வழிபடும். ஞானிகளின் எண்ணம் எதுவாக இருக்கிறது, சர்வமும் ஆண்டவனாக இருக்கிறது. பேச்சிலும் மூச்சிலும் அவனது நினைவின்றி அவர்களுக்கு வேறில்லை. என்னை அறிய உன்னை அறிந்து கொள், உன்னில்தான் நான் இருக்கிறேன் என்ற தேவ வாக்குப்படி மான்கள் அதனில் பூரண ஐக்கியமாக இருப்பதால் அவனது சக்தி அவர்களது சொல் செயல் பார்வை வாக்கு அனைத்திலும் உண்டாகிறது. அந்த சக்தியின் படைப்பே பல நாயகம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கணவனே அன்றி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பெற்றெடுத்து
வேதம் சொல்லும் உண்மை வையகத்திலும் பெரும்பாலோர் ஏற்று வணங்கும் வரலாறு. இந்த சம்பவத்தை விளக்கும் திருக்குர்ஆனின் பகுதியை நாயகம் அவர்கள் தம் குருவிடமே சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது போல் விதிப்படி எனக்கு ஒரு மகன் உண்டு, நான் மணந்து பிறக்க மாட்டேன், என் தவ சக்தியால் பிறப்பான் என்று நாயகம் அவர்கள் நினைத்ததால் ஒரு கல்லையோ ஒரு புல்லையோ பிள்ளையாகி இருக்கலாம். இயற்கையின் நீதிகளுக்கு கட்டுப்பட்டே மனித படைப்பு தமது தவ மகிமையால் இயற்கையை ஒட்டியே தம் திருமகன் பிறக்க வேண்டும். பாலநாயகத்தை அவர்களின் தாயின் கருவில் தாம்பூலத்தை கொடுத்து உதிக்கச் செய்தார்கள். பாலநாயகம் அற்புத பிறவி, அற்புதம் அவர்களது பிறப்பல்ல. உதிப்பில் 4 வயது முடிவதற்கு முன்பே நாயகம் அவர்கள் சக்தியால் பெற்ற தம் பிள்ளை முஹம்மது யூசுப் சாஹிப் அவர்கள் அரபு பள்ளியில் குர்ஆன் ஓதி முடித்து 7ஆம் ஆண்டு துவக்கம் வருவதற்கு முன்பே 7 விதமான கல்வியும் கற்றார்கள். அவர்களது பெற்றவர்கள் உள்ளத்தில் ஒரு திகில் வந்தது. எங்கே 7ஆம் ஆண்டில் தங்கள் மகன் பிரிந்து விடுவானோ என்று அவர்கள் பயந்தது போல் 7 ஆண்டு முடியும் முன்னே ஒரு நாள் யூசுப் சாஹிப் அவர்கள் வந்து என் தந்தை எங்கே என்று கேட்டார்கள். இதோ இருக்கிறேன் என்று நூருதீன் சொன்னார்கள். தாங்கள் என் உடலுக்கு தந்தை, என் உயிருக்குரிய தந்தையை கேட்கிறேன் என்று பகர்ந்ததும் உண்மையை மறைத்து பயனில்லை என்று உன் தந்தை இப்போது மக்காவில் இருப்பதாக சொன்னார்கள். இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார்கள். எல்லா ரகசியங்களையும் அறிந்த ஆண்டவனே சொன்னான். எனக்காக என் தந்தை என்ன வைத்து சென்றார்கள் என்று கேட்டார்கள். அதை நீயே தேடி எடுத்துக்கொள் என்று தாய் சொன்னதும் யூசுப் சாஹிப் அவர்கள் நேராக போய் ஒரு பெட்டியை திறந்து முன்பு நாயகம் அவர்கள் கொடுத்த பல் துளக்கும் குச்சியை தாங்கள் வைத்தது போலவே எடுத்துக்கொண்டு தாய் தந்தை மறுத்தும் அவர்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு சென்றார்கள். சிறுவயதில் தன் மகன் தனி வழி செல்லக்கூடாதென்று ஒரு குதிரை, ஒரு பை பொன், 4 பணியாட்களை துணக்கி அனுப்பி வைத்தனர். யூசுப் சாஹிப் அவர்கள் நகர எல்லையை தாண்டியதும் துணைக்கு வருபவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு கையில் உள்ள பொற்காசுகளையும் தானம் செய்துவிட்டு குதிரை பணியாட்களிடமே ஒப்படைத்துவிட்டு நடந்தே போக எண்ணி மக்காவை நோக்கி நடந்தார்கள். சில நாட்களில் சூடான் பகுதி வந்தது. ஒரு சோலையில் களைப்பாறினார்கள். மக்காவில் இருக்கும் நாயகம் அவர்கள் தம் மைந்தன் தன்னை நாடி வருவதை தம் சக்தியால் அறிந்து தம் சீடர்கள் இருவரை அனுப்பி அழைத்து வர சொன்னார்கள். அவர்கள் நடந்து வரும் பாலநாயகரை தோல்மேல் சுமந்து வந்து மக்காவில் இருக்கும் நாயகத்திடம் ஒப்படைத்தார்கள். நாயகம் அவர்கள் யூசுப் சாஹிப் அவர்களை மகனே என்று அழைத்து உச்சி முகர்ந்தார்கள். நாயகம் அவர்கள் ஒரே இரவில் முழு திருக்குர்ஆனையும் எழுதி முடித்தார்கள். அக்குர்ஆனை தம் மைந்தனிடம் கொடுத்து ஓத சொன்னார்கள். சட்டப்படி குர்ஆனை ஓத 7 வித வகைகள் உண்டு. அவ்விதமே பாலநாயகம் அவர்கள் மகிழ்ந்து ஓதி ஆண்டவனை புகழ்ந்து பல மார்க்க உபதேசங்களையும் செய்தார்கள். நாயகம் அவர்கள் எழுதிய திருக்குர்ஆன் இன்னும் நாகூர் நகரத்திலே இருக்கிறது. நாயகம் அவர்கள் தம் மைந்தருடன் பல நாடுகள் சுற்றி பல முன்னோர்களை தரிசித்தார்கள். ஈராக் நாட்டிலுள்ள பாக்தாதுக்கும் ஹஜரத் ஹுசைன் ரலியுல்லாஹு தாலான்ஹு உயிர் நீத்த இடமான கர்பலாவிற்கும் போனார்கள். துர்சினா மலையில் தவமிருந்த பின் கன்ஆன் கானா தேசம் போய் முன்னோர்கள் பலரின் தரிசனம் பெற்ற பிறகு குவைத்து நகரம் போய் சில நாட்கள் தங்கினார்கள். தம் மகனை சோதிக்க முன்பு அடையாளமாக கொடுத்த பல் துளக்கும் குச்சியை நட்டுவித்து தவமிருக்கும்படியும் அக்குச்சி துளிர்ந்தால் ஆண்டவன் அத்தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதாக பொருள் என்று கூறியதும் பாலநாயகம் அவர்கள் அப்படியே 40 நாள் வணங்கி அக்காய்ந்த குச்சியை துளிர்விடச் செய்தார்கள். தம் மகனின் தவ வலிமையை மெச்சி நாயகம் அவர்கள் அவரை தம் பிரதிநிதியாக்கினார்கள். மாணவர்கள் பாலநாயகத்தை தங்களுக்கு தலைவராக்கினார்கள்.
பிறகு இதன் ஏடன் நகரம் போய் அடங்கியிருக்கும் முன்னோர்களின் தரிசனம் செய்த பிறகு மீண்டும் மக்கா போய் சேர்ந்தார்கள். நாடு விட்டு நாடு சுற்றிய பல பெரியோர்களை தரிசித்த பிறகு நாயகம் அவர்கள் நம் நாடு திரும்பினார்கள். மொத்தம் மக்காவில் 9 ஆண்டுகள் இருந்தார்கள். பாலநாயகம் அவர்களுக்கு அப்போது 9 வயது. ஜித்தா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மரக்கலம் நடுக்கடலில் வந்து கொண்டிருந்த போது நாயகம் அவர்கள் மைந்தரிடம் தஸ்பீஹ் மாலை கேட்டார்கள். சேற்று கடலில் விழுந்து விட்டதாக சொன்னதும் பாதகமில்லை, கையில் உள்ள கமண்டலத்தால் நீர் எடுத்தால் அதில் மாலை வந்துவிடும் என்று சொல்ல பாலநாயகம் அவர்கள் அப்படியே நீர் எடுத்ததும் ஜபமாலையும் சேர்ந்து வந்தது. நாயகம் அவர்கள் திரும்பி வந்ததும் கடற்கொள்ளைக்காரர்கள் பீரங்கி வைத்து கப்பலை வேகமாக வந்தார்கள். கப்பலில் உள்ளவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். கப்பலில் இருந்த மெழுகை கொண்டு பீரங்கி போல் செய்து குண்டுகளும் செய்து ஆண்டவனின் பெயர் சொல்லி சுட்டால் எதிரிகள் நாசமாவார்கள் என்று சொன்னார்கள். நாயகத்தின் மேல் நீங்காத பக்தி கொண்டவர்கள் அப்படியே செய்து மெழுகு பீரங்கி தீக்கக்கும் குண்டூசிகளை பொழிவதையும் விரோதிகள் கப்பலுடன் கடலுக்குள் மூழ்வதையும் கண்டார்கள். மலையாளத்திலுள்ள ஒரு துறைமுகத்தில் நாயகம் அவர்கள் தம் சகாக்களுடன் தம் பிள்ளையுடனும் இறங்கி பொன்னானி என்ற ஊரில் ஒரு தோட்டத்தில் தங்கினார்கள். இச்சோலைக்குரியவர் ஜைனுத்தீன் மஹதூம். பட்டப்பலா மரத்தடியில் நாயகம் அவர்கள் ஒளி செய்யும் போது அந்த நீர் ஓடி பலா மரத்தடியில் பசுமை பாய செய்த புதுமையை காவலாளி ஜெயினுத்தீனிடம் சொல்லியதும் அவர் ஓடி வந்து பணிந்து மரியாதை செய்தார். மாணவர்கள் 404 தன் திருக்குமாரனுடனும் பல ஊர்கள் சென்று நானிலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பறையறிவிப்பதை போல் அறிவிக்கப்படுமாம். திருச்சிராப்பள்ளியில் அடங்கியிருக்கும் தொபலே ஆலம் பாதுஷா ஆண்டவர்களுக்கு அவர்கள் நம் நாயகத்திற்கும் முன்னுள்ள பெரியார். நாயகம் அவர்கள் திருச்சிக்கு வரவிருப்பதை அவர்கள் தமது தர்காவின் ஊழியரின் கனவில் சொன்னார்கள். வரும் விருந்தினர்களுக்கு விருந்து தயார் செய்து வரவிருந்தவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். நாயகம் அவர்கள் நம் குழுவுடன் வந்தார்கள். அனைவரையும் விருந்துண்ண சொல்லிவிட்டு நாயகம் அவர்கள் நத்தஹர் ஒலியுல்லா அடங்கியிருக்கும் மூலஸ்தானத்திற்குள் போய் முன்வாசல் கதவை தாளிட்டு கொண்டார்கள். இறப்பு என்பது மனிதர்களது மறைவு அல்ல, மறு உலகின் நுழைவு என்பதே தூய வேதத்தின் திருக்கொள்கை. அதன்படி இவ்வுலகிலுள்ள நாயகமும் அவ்வுலகிலுள்ள நத்தஹர் ஒலியுல்லா அவர்களும் 3 நாள் வரை உரையாடி கொண்டிருந்தார்கள். உள்ளே விளக்கேற்றும் நேரமாகிவிட்டதால் கதவை திறக்க முடியாமல் சாவி துவாரத்தில் கண் வைத்து பார்த்தார். ஒருவர் ஜோதிமயமாக கண்டார். பிறகு நாயகம் அவர்கள் வெளிவந்து அடுத்த நாள் புறப்பட்டார்கள். அடுத்தபடியாக தஞ்சையை அடைந்த நாயகம் அவர்கள் நாயக்கர் பரம்பரையினர் தஞ்சையை ஆண்ட காலம் அது. அம்மன்னர்களுள் அச்சுதப்ப நாயக்கர் மிகவும் நோயிற்றிருந்தார். வைத்தியர்களின் அறிவுக்கும் மாந்தரீகரின் புத்திக்கும் எட்டாத நோயாக இருந்தது. இந்த சமயம் நாயகம் அவர்களது புகழ் தஞ்சை வரையிலும் பரவியிருந்தது. தஞ்சையை நோக்கி நாயகம் அவர்கள் வருவதை அறிந்த மன்னர் அவர்களை எதிர்கொண்டழைக்க தம் மந்திரி பிரதானிகளை அனுப்பினார். அவ்வதிகாரிகள் நாயகம் அவர்களை வரவேற்று தனி மாளிகையில் வைத்து விருந்து கொடுத்து மன்னனுக்குள்ள நோயை சொன்னார்கள். நாயகம் அவர்கள் மன்னனை பார்க்க விரும்பியதும் பல பேர் உதவியால் மன்னன் தூக்கி வந்து நாயகம் அவர்கள் முன் கிடத்தப்பட்டான்.
நாயகம் பார்த்து தம் சக்தியால் நோயின் காரணத்தை புரிந்து கொண்டு இது சூன்யம் என்று சொல்லி அம்மாளிகையின் மேல் மாடியில் ஒரு புறா நோயிட்டிருக்கும், அதை கொண்டு வர சொன்னார்கள். மாணவர்களில் ஒருவர் போய் எடுத்து வந்தார். அப்புறாவின் உடலெங்கும் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன. நாயகம் அவர்கள் அவ்வூசிகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தார்கள். மன்னனின் உடலில் உள்ள குத்தலும் குடைச்சலும் மறைந்து எழுந்து நின்றான். நோய் தீர்ந்து நாயகத்தை வணங்கினான். பொன்னையும் மணியையும் காணிக்கையாக கொடுத்தான். நாயகம் அவர்கள் அதை பெற மறுத்து, தமக்கு எப்போதாவது சிறு நிலம் தேவைப்படும், அதை கேட்கும் போது கொடுத்தால் போதும் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார்கள். நான்கு தூண்கள் இல்லாததால் தேராம்பேட்டையில் எளியவர்கள் பணம் சேர்த்து கட்டிய தொழுகை பள்ளியின் வேலை பூர்த்தியாகாமல் இருந்தது. தூண் வாங்க பணமில்லை. நாயகம் அவர்கள் அவ்வூருக்கு வந்து அம்மக்கள் மனமுந்து கொடுத்த காரரிசி சோற்றையும் அகத்திக்கீரை குழம்பையும் பார்த்து மனம் வெதும்பிய தம் மாணவர்களை கோபித்து கொண்டு ஓர் ஆலமரத்தடியில் அமர்ந்தார்கள். மக்கள் வந்து முடிவு பெறாத பள்ளியின் வேலையை பற்றி சொன்னதும், கவலை வேண்டாம், இவ்வாழ மரத்தடியில் நான்கு செப்பு தூண்கள் இருக்கின்றன, அவற்றை தோண்டி எடுத்து பள்ளியை கட்டி முடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கூத்தாநல்லூருக்கு போனார்கள். அவ்வூர் மக்கள் விவசாயிகள், ஏழைகள். ஒரு தொழுகை பள்ளி கட்ட முடியாத தங்கள் நிலைமைக்கு வருந்தினார்கள். நாயகம் அவர்கள் பரம ஏழையை பார்த்து, நீயே கட்டுவாய், ஆண்டவன் உனக்கு செல்வம் தருவான் என்று சொன்னார்கள். சில தினத்தில் அவர் செய்த வணிக விருத்தியாகி லாபம் வந்து பள்ளி கட்டினார். ஏழை ஒருவரை பணக்காரனாக்கிய பெருமை நாயகத்துக்கே உரியது. பள்ளி கட்டி முடிந்ததும் நாயகமே முதலில் தொழுவித்தார்கள். அந்த பள்ளிக்குள் இரவில் இன்றும் எவர் படுத்தாலும் தூக்கி வெளியே எரியப்படுவார்கள். நான்கு சக்கரங்களும் முட்டுக் கொடுத்தார் போல் நின்றுவிட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் இழுத்தும் கூட பயனில்லை. புராண காலம் முதல் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தேர் நகரவில்லை. காரணம் அறியாது மக்கள் தவித்தனர். தெய்வத்திற்கு நாம் எத்தீங்கு செய்தோமோ என்று தவித்தனர். அத்தேர் திருவிழா சமயம் நாயகம் அவர்கள் அங்கிருந்தார்கள். அக்கூட்டத்தில் உள்ள முதியவர் ஒருவர், இவ்வூரில் சில நாள் தங்கியிருக்கும் முஸ்லிம் பெரியார் தான் காரணம், அவரை அணுகி கேட்போம் என்று கோயில் தர்மகர்த்தாக்கள் நாயகம் அவர்களிடம் முறையிட்டனர். கலங்காதீர்கள், யாரும் தேரை இழுக்க வேண்டாம், அது தன்னால் ஓடும், ஓடி தெருக்களை சுற்றி ஒரு நிலைக்கு வரும் என்று சொன்னார்கள். தீட்சிதர்கள் போனதும் விசையில் இயங்குவதை போல் தேர் வழக்கமான பல தெருக்களை சுற்றி நிலைக்கு வந்தது. அதே சமயம் அந்தனர் ஒருவர் தம் தோட்டத்து தென்னை மரம் காய்ப்பதில்லை என்று சொன்னதும், காய்க்கும் என்று சொன்னார்கள். அவர்களது வாக்குப்படி மரம் காய்த்து அவன் வாழ்வு செழித்தது. திருவாரூர் சமீபம் திருக்கலாச்சேரி எனும் ஊரில் உழவன் ஒருவன், தன்னிடம் ஒரு காளை இருக்கிறது, இன்னொரு காளை இல்லாமல் உழவு செய்ய வகை இல்லாமல் இருப்பதாக சொல்லி அழுதான். ஒரு மாட்டை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு இன்னொரு மாட்டை கட்டுவது போல் கயிற்றை மட்டும் கட்டி தீனி போட்டு வைக்கும்படி அடுத்த நாள் காலை பார்க்கும்படியும் சொன்னார்கள் நமது நாயகம் அவர்கள். அந்த ஏழை அப்படியே செய்தான். மறுநாள் காலையில் அவன் கட்டிய வெறுங்கயிற்றில் ஒரு காளை கட்டப்பட்டிருந்தது. நாகூர், நாகூர் இன்று நாயகம் அவர்கள் பள்ளி கொண்டிருக்கும் தூய மண். முன்பு நாயகம் அவர்கள் மேலை நாகூரை வெறுத்து வந்த இடத்தில் அப்போது பட்டினச்சேரி என்று மீனவர்களின் குடிசைகள் மட்டுமே இருந்தன. மேலை நாகூர் மக்கள் நாயகத்தை அவமதித்ததை தஞ்சை வேந்தன் அச்சுதப்ப நாயக்கன் கேள்விப்பட்டு தன் மெய்காப்பு படையுடன் வந்து நாயகத்தை கண்டு வணங்கி, அறியா மக்கள் அறிந்து செய்த தவறுக்கு வருந்தி நாயகம் அவர்கள் தனக்கு செய்த உதவிக்கு பிரதியாக தேவையான எதையாவது கேட்கும்படி வேண்டினான்.
நாயகம் அவர்கள் தம் மாணவர்களுடன் தருந்திருக்க சிறிதளவு நிலம் அதே இடத்தில் கேட்டார்கள். உடனே ஹைவேலி எனப்படும் ஐவேலி நிலத்தில் எல்லையிட்டு நாயகம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த இடத்தில்தான் தற்பொழுது நாயகத்தின் திருப்பள்ளி தர்காவும் அதை சுற்றி அவர்களின் பரம்பரையினரும் இருக்கிறார்கள். நாயகம் அவர்கள் நாகூரில் நிரந்தரமாக இருக்கும்போது அவர்களின் வயது 40. பாலநாயகம் யூசுப் சாஹிப் அவர்களின் வயது 12. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடங்கியிருப்பதாக சொல்லப்படும் அந்தமான் தீவிற்கு போக வேண்டும் என்று நாகூர் கடற்கரையோரமாக நாயகம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு வீதம் தின்றே நோன்பிருந்தார்கள். தனித்திருக்கும் தவத்தை பாரசீக மொழியில் சில்லா என்று சொல்லுவதால் அத்தவம் இருந்த இடத்தில் கட்டிடம் இழந்த பின் அதற்கு சில்லடி என்று பெயர் வந்தது. நாயகம் அவர்கள் தவம் இருக்கும் போது ஹிலூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்வந்து, நாயகம் அவர்கள், அந்தமான் செல்ல ஆண்டவனது உத்தரவில்லை, இருந்தபடியே அத்தீவை பார்க்கலாம் என்று செய்தார்கள். பிறகு இனி நாயகம் அவர்கள் இதே ஊரில் தான் தரிப்பட வேண்டும் என்று சொல்லி நாயகம் அவர்களது இறுதி மூச்சு பிரியும் இடம் இங்கே, நாயகம் அவர்கள் திரு உடலை கழுவும் இடம் இங்கே, நாயகம் அவர்கள் அடக்கமாகும் இடம் இங்கே என்றெல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். பிறப்பின் இரகசியத்தையும் இறப்பின் தத்துவத்தையும் புரிந்த நாயகம் புன்னகையுடன் அதை தெரிந்து கொண்டார்கள். நாகலாபுரம் என்பதுதான் தற்போது நீர்கொழும்பு என்று அழைக்கப்படுகிறது. அதை அடுத்து அடர்ந்த காடு, அங்கே தப்தர் ஜீலானி ஓர் இடம் உண்டு. ஆண்டவனால் உலகில் நியமிக்கப்பட்ட மெஞ்ஞான சிரேஷ்டர்களின் கணக்கு அங்கிருப்பதாக ஐதீகம். அந்த இடம் ஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்களால் கட்டப்பட்ட சித்திர கூடமாக காட்சியளிக்கிறது. நாயகம் அவர்களை ஹெலூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு அழைத்து போய் அச்சித்திர கூடத்தின் மகிமையை காண்பித்து சந்தன பேழையில் கையை நனைத்து வேறொரு இடத்தில் அக்கையை பதிய செய்தார்கள். அந்த கையடையாளத்தை மற்ற ஞான போதகர்களின் கைகளும் மேலேயும் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களது கைக்கு கீழும் வைத்தார்கள். அன்று முதல் நாயகம் அவர்களுக்கு குத்துபுல் அக்தாப் ஞான போதகருள் தலைவர் என்று பட்டம் கிடைத்தது. அத்துடன் 4 வளையங்கள் கோத்த ஒரு சங்கிலியும் கிடைத்தது. அது குறுகும் சக்தி பெற்றது. இன்றும் அது பாலநாயகத்தின் வாயிலில் தொங்குகிறது. யுகம் முடிவதற்கு இது ஒரு முன்மாதிரி என்று நாயகம் கூறினார்கள். அது குறுகி முடியும் போது உலகமும் முடியும். அந்த காலத்தில் இன்னும் நீண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை கழுவி குடித்தால் தீராத நோயும் தீருகிறது. நாயகம் அவர்கள் ஒரு நாள் எங்கோ சென்று விட்டு வந்தார்கள். அவர்களது சட்டைக்கை நனைந்திருந்தது. யூசுப் சாஹிப் அவர்கள் கேட்டபோது பிறகு சொல்லுகிறேன் என்றார்கள். சில நாள் கழித்து ஒரு கூட்டம் வந்து நாயகத்தின் பாதம் பணிந்து தங்களது மரக்கலம் மணலில் மேடு தட்டி போனதை தள்ளிவிட்டு காப்பாற்றியதற்கு நன்றி சொன்னார்கள். அப்போதுதான் யூசுப் சாஹிபு ஆண்டவர்களுக்கு தெரிந்தது, நம் தந்தையின் சட்டைக்கை நனைந்திருந்தது அக்கப்பலை தள்ளிவிட்டு காப்பாற்றியதால் தான் என்று. நாவிதன் முன்னமர்ந்து நாயகம் அவர்கள் கடல் ஓரத்தில் எப்போதும் தவம் இருக்கும் இடத்தில் முகச்சோரம் செய்வது வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். அப்போது நடுக்கடலில் ஹாலந்து தேசத்தவர்களின் கப்பல் ஒன்று உடைப்பட்டு தண்ணீர் உள்ளே ஏறி கொண்டிருந்தது. என்ன இறைத்தும் தண்ணீர் இறங்கவில்லை. மூழ்கி விடுவோம் என்ற திகில் வரும்பொழுது நாயகம் அவர்களது மகத்துவத்தை கேள்விப்பட்டிருந்த ஒருவர் நாயகம் அவர்களை மனதால் நினைத்து ஒரு சில பொற்காசுகளை துணியில் முடிந்து பாய்மரத்தில் கட்டி கப்பலை காக்க வேண்டினார். இந்த நிகழ்ச்சிகள் நாயகம் அவர்களின் மன கண்ணாடியில் தெரிந்தது. உடனே கையில் இருந்த நாவிதனின் கண்ணாடியை வீசி எறிந்தார்கள். அது கப்பலின் ஓட்டையை அடைத்தது.
நீர் பெருக்கும் நின்றது. உள்ளேயுள்ள தண்ணீரை இறைத்துவிட்டு நாகப்பட்டினத்தை நோக்கி கப்பலை விட்டார்கள். இங்கு நாவிதன் தனது கண்ணாடி போய்விட்டதே என்று வருந்தினான். கப்பல் வரட்டும் என்று ஆறுதல் சொன்னார்கள். கப்பல் நாகை துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்ததும் நாயகம் அவர்கள் தாம் எரிந்த கண்ணாடி கப்பலில் எந்த பாகத்தில் இருக்கும் என்று சொல்லி அனுப்பினார்கள். மாணவர் ஒருவர் போய் கேட்டார். கப்பல் பணியாட்கள் வியந்து ஃபக்கீர் சொன்ன இடத்தை பார்க்க கண்ணாடி இருந்தது. அனைவரும் வியந்து கண்ணாடியுடன் காணிக்கையும் கொடுத்தனுப்பினார்கள். நாயகம் அவர்கள் நாகூரில் ஒரு புளிய மரத்தடியே தன் இருப்பிடமாக்கி கொண்டு உட்கார்ந்தார்கள். தாவிர சாத்திரப்படி மரங்களுக்கும் உயிருண்டு. நாயகம் அவர்கள் அமர்ந்த அந்த மரம் தூய்மையுள்ளதாகவே இருக்க வேண்டும். தம்மிடம் உள்ள தூய்மை தம்மிடமே அடங்கிவிட வேண்டும். தம் வழியாரிடம் போய் அசூசையாக கூடாது என்று வேண்டிக் கொண்டதால் அம்மரம் காய்க்கும் புளியங்காய்களுக்கு விதைகளே இல்லாமற் செய்துவிட்டார்கள் நாயகம் அவர்கள். இன்று தோலில்லா பழங்கள் விதையில்லா காய்கள் இரசாயன சாத்திரத்தினால் உண்டாக்குவது போல் நாயகத்தின் சக்தி அன்றே உண்டாக்கிவிட்டது. அங்கு நாயகம் அவர்கள் தனிமைப்பட்டிருக்கும் போது மீனவர்கள் வந்து, எங்கள் தலைவனுக்கு பயந்து நாங்கள் அனைவரும் பணம் சேர்த்து புதைத்து வைத்தோம், அதை காணவில்லை, அது கிடைக்க செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். நாயகம் அவர்கள் தம் கை கால் கழுவிய மீதி நீரை கொடுத்து, பணம் புதைத்த இடத்தில் தெளியுங்கள், புதையல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மீனவர்கள் அப்படியே செய்து இழந்த பணத்தை பெற்றார்கள். 40 வயது பாலநாயகம் அவர்களுக்கு. அப்போது 8 பிள்ளைகள் முறையே ஷாஹ் பாபா பஹ்ருதீன், ஷாஹு ஹமீதுல் ஆஷிகீன், ஷாஹு சுல்தான் கபீரி, ஷாஹு சுல்தான் ஹக்கானி, ஷாஹு அஷ்ஷேஹ் நூருதீன் காமிலி, ஷாஹு சுல்தான் சக்கீரி, சையீத் ஜொஹ்ரா பீவி, சையீதா ஃபாத்திமா பீவி. இப்பிள்ளைகளில் 3வது பிள்ளையான சுல்தான் கபீரி மேல்தான் நாயகத்திற்கு அதிக அன்பு. அப்போது பாதுஷா நாயகம் அவர்களுக்கு வயது 68. நாயகம் அவர்களது 18 வருடங்கள் பெற்றோரிடத்திலும் 10 வருடங்கள் குருவை தேடும் பணியிலும் குரு இடத்திலும் 12 ஆண்டுகள் தேச சஞ்சாரத்திலும் 28 வருடங்கள் முதுபக்கிலும் கழிந்தன. ஒரு நாள் மாலை நாயகம் அவர்கள் தம் மைந்தரை அழைத்து, இன்றிரவுடன் என் உலக வாழ்வு முடிந்தது. நாளை காலை உதய காலத்திற்கு முன் நான் மறு உலகம் சென்று விடுவேன் என்று சொன்னதும் யூசுப் சாஹிப் அவர்கள் மனம் கலங்கி அழுதே விட்டார்கள். நாயகம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, என்று பிறக்கிறோமோ அன்றே நாம் இறப்பது நிச்சயம். மரணம் என்பது ஒரு பாலம். உலகில் நாம் எக்கர்மம் செய்கிறோமோ அக்கர்மத்திற்கு அப்பாலம் வழியாகத்தான் போக வேண்டும். எனக்காக அழ வேண்டாம். நான் மறைந்தாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நான் இந்த இடத்தில் உயிர் நீப்பேன். முதுபக்கிலுள்ள வடகிழக்கு மூலையில் தோண்டிப்பார் என் உடல் மீது அணிவிப்பதற்காக தூய வெள்ளை துணி கஃபன். உடல் மேல் தூவ தூய மனம் கமிழும் சில பொடிகள் இருக்கும். ஒரு பொடியை ஏற்கனவே இறைவன் எமக்கு அளித்த வாக்குப்படி அது நீ குடும்பம் நடத்தும் இடமான முதுபக்கின் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது. அவற்றை எடுத்துக்கொள். என்னை குளிப்பாட்ட எந்நீரும் வேண்டாம். இறைவல் அருளான மேகமே வந்து மழையாக பொழியும். அந்நீரை கொண்டு நீ தனியாகவே என்னை குளிப்பாட்டி தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி குளிப்பாட்டி கஃபன் என்னும் வெள்ளை துணி அணிவித்து பெட்டியில் வைத்த பின் இன்ன இடத்தில்தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ஹஜரத் ஹிலூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை சொன்னார்கள். அத்துடன் என்னை அடக்கிய 3வது நாள் என் சமாதியின் கால் அருகே வா, வந்து சலாம் கூறு. நான் பதில் சலாம் கூறினால் நீயும் உன் குடும்பமும் இங்கேயே இருங்கள். நான் பதில் கூறவில்லையானால் நான் உங்களுடன் இல்லை என்று பொருள். நீங்கள் இங்கிருக்க வேண்டாம். உன் குடும்பத்துடன் லாகூருக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கோ போய்விடுங்கள்.
நான் ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால், எப்படியான ஞானியாக இருந்தாலும் அவர்களது மரணத்திற்கு பின்னுள்ள நிலையை ஆண்டவன் ஒருவனே அறிவான். மேலும் மூன்றாவது நாள் இன்னும் ஒருவர் என் சமாதி அருகே வந்து சலாம் சொல்லுவார். அவரிடம் நீ பேசு, அவர் யாரென சொல்லி உனக்கு வேண்டியதையும் செய்வார். இவரை சந்தித்த பின்புதான் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நேரம் போய்க் கொண்டிருந்தது. உலகையும் உயிர்களையும் காக்க வந்த நாயகம் அவர்களின் வாழ்வின் இறுதி காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. தம் பேர குழந்தைகளை பக்கத்தில் வைத்து அனைவரையும் ஆசீர்வதித்தார்கள். கலங்கும் தம் மருமகள் சுல்தான் பிபி நாயகிக்கு ஆறுதல் சொன்னார்கள். நாயகம் அவர்களது இறுதி காலம் மாணவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அனைவரும் கூடினர். அவர்களுக்கும் இறுதி உபதேசம் செய்தார்கள். அனைவரின் இருதயங்களிலும் படிப்படியாக ஹிஜிரி 1978 வருடம் ஜமாத்துல்லாஹிர் மாதம் 10 வெள்ளிக்கிழமை உதய காலத்திற்கு முன்பே தஹஜ்ஜத் வேளை உயிர்களது ஜீவனான உதித்த நாயகம் அவர்கள் உயிர் நீத்தார்கள். இந்நாளில்லாஹி வைன்னா இலேஹி ராஜிஊன். திருமகன் யூசுப் சாஹிப் அவர்கள் தந்தை சொன்னபடி பெட்டியையும் அதனுள் துணியையும் எடுத்தார்கள். நாயகத்தின் திரு உடலை குளிப்பாட்ட தற்போது யாகுசைன் பள்ளி இருக்கும் இடம் குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வரவும் மேகம் மழை பொழிந்து குளிப்பாட்டியது. பால நாயகம் அவர்கள் தம் தந்தையின் புனித உடலை தனிமையிலேயே மேகம் சொரிந்த தூய நீரை கொண்டு கழுவினார்கள். உயிருள்ள ஒருவரை கொலைவினால் எப்படி உடலை திருப்ப முடியுமோ அப்படியே அத்திரு உடலும் வளைந்து கொடுத்தது. நாயகம் அவர்கள் சொன்ன இடத்திலேயே தற்போது பீர் மண்டபம் என்று பெயரில் இருக்கும் இடம். அம்மண்டபம் டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. தொழுவித்து இன்றும் சிரஞ்சீவியாக சிரம் பணிந்து கேட்பவருக்கு கருணை வழங்கும் தயாநிதியாக எங்கு அடங்கியிருக்கிறார்களோ அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நாயகம் அவர்களை குளிப்பாட்டிய நீர் கிழக்கு புறமாக ஓடி ஒரு குட்டையாக தேங்கியது. அதுதான் தற்போது தர்கா குளம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. நாயகம் அவர்கள் அடக்கமாகி மூன்றாம் நாள் காலை முகம்மது யூசுப் சாஹிப் அவர்கள் திருச்சமாதி அருகே பெரியவர் ஒருவர் வேதம் போதிவிட்டு நகர்வதை கண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்று சலாம் சொல்லி யாரென்று கேட்கும்போது, நான் ஹிலுரு அலை சலாத்து வசலாம் என்று சொன்னார்கள். நாயகம் அவர்கள் சொன்னபடி அவரிடம் பால நாயகம் அவர்கள் தம் மனக்குறையை சொன்னதும், சர்க்குண மைந்தரே, நீர் எதற்கும் வருந்த தேவையில்லை. உம்முடன் இருந்து உமக்கும் உம் வழியார்களுக்கும் வேண்டிய உதவி செய்யவே நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மறைந்தார்கள். பாலநாயகம் அவர்கள் தம் தந்தையின் சொல்படி மூன்றாம் நாள் காலை திரு சந்நிதிக்கு சென்று சலாம் கூறியதும் நாயகம் அவர்கள் சமாதியிலிருந்து பதில் சொல்லி, பாலநாயகம் இனி எங்கும் போகக்கூடாது, குடும்பத்துடன் இவ்வூரிலேயே இருக்க வேண்டும். பூவுலகம் உள்ள மட்டும் புற்பூண்டு வாழும் மட்டும் இங்குதான் அவர்களின் பழியார் வாழ வேண்டும். உங்களின் அனைத்திற்கும் ஆண்டவன் போதுமானவன் என்று சொன்னதை பாலநாயகம் மட்டுமல்ல சுற்றுமிலிருந்த மாணவர்கள் திரளாக மக்களும் கேட்டார்கள். இன்றும் நாகூரில் இறைவனின் கடமைகள் 5, அதுபோல் விளங்கும் 5 மினாராக்களில் முதல் மினாரா கட்டியது. நாவலரும் பாவலரும் புகழ்ந்து பாடும் அளவுக்கு நாயகம் அவர்களின் புகழ் நாடெங்கும் பரவியது. செஞ்சியில் இப்ராஹிம் கான் என்பவர் தமது காரியங்களில் வெற்றியும் வணிகத்தில் விருத்தியும் கண்டார். ஒரு மனாராவும் மண்டபமும் கட்டி தருவதாக பிரார்த்தனை செய்தார். அவரது எண்ணம் பலித்ததும் மீரான் ராவுத்தர், மதாறு ராவுத்தர் என்னும் தம் காரிய தரிசிகளை இருவரை பணத்துடன் நாகூருக்கு அனுப்பினார். அப்போது பாலநாயகம் அவர்களின் மூன்றாவது பிள்ளை சுல்தான் கபீரி அவர்களின்
மைந்தர் சுல்தான் அப்துல் காதர் அவர்கள் முதுமையாகி இருந்தார்கள். இவ்விருவிரு காரிய தரிசிகளும் அவர்களிடம் அனுமதி பெற்று முதலில் அமைத்த எல்லையின் தென்மேற்கு மூலையில் மனோரா கட்டினார்கள். அதற்கு சாஹிப் மனோரா என்று பெயர். அதற்கு பிறகு ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. இது நாயகம் அவர்களது மறைவின் 77 வருடத்தில் பூர்த்தியானது. இதன் உயரம் 77 அடி. தர்காவின் நடுவில் கட்டப்பட்டதனால் அதற்கு நடுபண்டபம் என்று பெயர். இரண்டாவதாக கட்டப்பட்ட மனோரா நாகையில் நல்ல செய்து மறைக்காயர் என்று ஒரு கப்பல் ஏற்றுமதி வியாபாரி இருந்தார். அவரது பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தர்கா முன் எல்லையின் வடமேற்கில் ஒரு மனோரா கட்டினார். இது நாயகம் அவர்கள் மறைந்த 122 வருடம் கட்டி இதற்கு தலைமாட்டு மனோரா என்று பெயர். இதன் உயரம் 93 அடி. மூன்றாவதாக கட்டப்பட்ட மனோரா நாகை நல்ல செய்து மறைக்காயர் மலாக்காவில் இருந்த தம் நண்பர் பீர் நைனார் என்பவருக்கு எழுதி 3 மனோரா கட்டுவித்தார். வடகிழக்கு மூலையில் கட்டப்பட்ட இந்த மனோரா நாயகம் அவர்கள் மறு உலகம் புகுந்து 132 வருடம் முடிவு பெற்றது. இன்று அதற்கு முதுபக் மனோரா என்று பெயர். இதன் உயரம் 93.5 அடி. நான்காவதாக கட்டப்பட்ட மனோரா நான்காவது மனோரா பரங்கிப்பேட்டையில் நீதிபதியாக இருந்த தாவூத் கான் என்பவரால் கட்டப்பட்டது. தர்காவின் எல்லையின் தென்கிழக்கு புறமாக கட்டப்பட்ட இந்த மனோரா நாயகம் அவர்களது மறைவுக்கு 150 வருடத்தில் முடிவு பெற்றது. அதை சுற்றிலும் முதலில் ஓட்டுக்கூரை போடப்பட்டிருந்ததால் ஓட்டு மனோரா என்று பெயர். பிறகுதான் மேல்பாகம் சீராகப்பட்டது. இதன் உயரம் 80 அடி. ஐந்தாவதாக கட்டப்பட்ட மனோரா எனக்கு ஒரு மகன் பிறந்தால் 4 மனோராக்களை விட உயரமாக நான் 5வது மனோராவும் கட்டுகிறேன். ஒரு பெருங்கிராமத்தையும் மானியமாக தருகிறேன் என்று அப்போது தஞ்சையை ஆண்ட பிரதாப் சிங் என்னும் மன்னன் நாயகம் அவர்களிடம் மன்றாடினார். அடுத்த வருடம் மகன் பிறந்தான். மன்னன் மகிழ்ந்தான். தர்கா எல்லைக்கு வெளிப்புறம் ஒரு மனோரா கட்டினான். அரசன் கட்டியதால் 100 பேர்கள் பணிபுரிந்தார்கள். வானுயிர மனோரா உயர்ந்தது. அனைத்தையும் விட அம்மனோரா உயரமானதால் அதற்கு பெரிய மனோரா என்று பெயர். நாயகம் அவர்களது மறைவின் 199 வருடம் அம்மனோரா பூர்த்தியானது. இதன் உயரம் 131 அடி. மன்னன் தன் மைந்தன் துளசியுடன் திருச்சன்னதிக்கு வந்து வணங்கி இளங்கடம்பனூர் என்னும் கிராமத்தையும் மானியமாக கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் பெயரை கொண்டே அறியப்படுகிறோம். பொருள் வந்த பிறகுதான் உலகில் அதற்கு பெயரும் வந்தது. ஒவ்வொரு பெயருக்கும் பொருள் உண்டு. பெயரால் மனிதன் சோபிப்பதில்லை, மனிதனால் தான் பெயர் சோபிக்கிறது. நாயகம் அவர்களுக்கு இட்ட பெயர் தெரிந்ததே. பிற்காலத்தில் பலரால் பல சந்தர்ப்பங்களில் கொடுக்கப்பட்ட பெயர் அனைத்தும் சேர்ந்து ஒரு தொடர்பு பெயரானது. அதாவது சுல்தானுல் அவுலியா, குத்புல் அக்குதாப், கௌதுல் இஸ்லாம், மீரான் சுல்தான், சையது அப்துல் காதிர், ஷாவுல் ஹமீத், கஞ்ச ஷவாய், கஞ்ச பக்ஷ், பாதுதா சாஹிப். இந்த நீண்ட புனித பெயர்களின் பொருள் விளக்கம். சுல்தானுல் அவுலியா பிரதிநிதிகளின் அரசர். குத்புல் அக்குதாப் ஆன்மீக துறையில் இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளில் மிகச்சிறந்தவர். கௌதுல் இஸ்லாம் தூது மத இரட்சகர். மீரான் சுல்தான் பிரபுகளின் வேந்தர். செய்யது திருநபி வழி தோன்றலார். அப்துல் காதிர் சக்தி வாய்ந்த ஆண்டவனின் அடிமை. ஷாவுல் ஹமீத் ஆண்டவனின் புகழ் பெற்றவர்களில் அதிபர். கஞ்ச ஷவாய் அச்சய பாத்திரம் போல் ஒன்றை அள்ளினால் ஒன்னே காலாக பெருகும் களஞ்சியம். கஞ்ச பக்ஷ் கொடை பொக்கிஷம். பாதுஷா
பாக்கியம் உள்ளோர்களுக்கு மன்னன். நாயகம் அவர்களுக்கு இட்ட பெயர் அப்துல் காதிர். ஆண்டவன் அழைத்த பெயர் ஷாவுல் ஹமீத். மற்றவை பெயர்களும் காரண பெயர்களுமே. உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும் அப்பெயர்கள் எல்லோர் உள்ளங்களிலும் நிலைக்கட்டும். நம் நாவால் அத்திருப்பெயர்களை சொல்லியும் அப்பெயர்களில் பொதிந்திருக்கும் சக்திகளை நாம் நஞ்சால் நினைத்தும் அன்னவர் அருளை வேண்டி போற்றுவாகமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.